நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட்டாமுக்கான மாடல் குவஷன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதனுடைய டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹாஃப் அன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த PDF லிங்க் வந்து நான் கொடுக்கல, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஃப்ரம் ரைட் த கோட் வித் கரஸ்பாண்டிங் ஆன்சர், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 5 questions கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 questions இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த 3 questions வந்து புக் பேக்லேருந்து கேட்பாங்க. அதனால் அந்த ஒன் வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் நம்பர் 11 இஸ் கம்பல்சரி. இதில் வந்து ஒரு 4 questions நீங்கள் வந்து எழுதணும், 2 mark questions. அதில் வந்து 11 questions வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். அதனால் அந்த கம்பல்சரி வந்து கிரியேட்டிவ் க்வெஸ்சன் தான் கேட்பாங்க, புக் இன்சைடில் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து புக் இன்சைடே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதிலேருந்து கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் நம்பர் 70 இஸ் கம்பல்சரி, ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 4 questions நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதாவது 17th வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா 4 mark questions, மொத்தம் 60 mark, ஓகேங்களா? ஒரு 4 questions எழுதணும். அதில் வந்து 17th question நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், கம்பல்சரி வந்து கிரியேட்டிவ் க்வெஸ்சனாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இந்த செகண்ட் மிட்டம் க்வெஸ்சன் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு சாதா பேப்பர் எடுத்து ஆன்சரை ரைட் பண்ணி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே செகண்ட் மிட்டம் எக்ஸாமை நல்லா ரைட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னென்ன சாப்டர்லாம் நான் வீடியோ போடணுமோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்ட் 4 பார்க்கலாம். இது வந்து 7 mark, ஓகேங்களா? அதாவது ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எதனால் டைப்பிங்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் க்வெஸ்சன், ஓகேங்களா? இது 7 mark question. நீங்கள் வந்து 3 questions ஆன்சர் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு 18 பார்த்தீங்கன்னா 7 வந்து 1, 2, 3 அந்த 3, 4 வர கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அது அல்லது பி, ஓகேங்களா? அந்த 2 உங்களுக்கு எது தெரியுமோ நீங்கள் வந்து இந்த 3 questionக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியாக 7 mark எடுக்கலாம், ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா ஈஸியாக ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா ரைட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது புது புது மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் அடுத்த அப்டேட்டாக நான் வந்து ஆஃபில் எக்ஸாமுக்கான மாடல் குவஷன் பேப்பர் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த PDF நமக்கு தந்த சார் பார்த்தீங்கன்னா மோகன் சார். அவங்களுக்கும் அவங்களுடைய ஸ்கூலுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த மெட்டீரியல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்க விடைபெறுகிறேன். உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு MKS. பை பாய்.